வயசுல இருந்தே இப்போ காலேஜ் அட்மிஷன்ஸ் முடிக்கலாம். வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் வழங்கும் பிளாக் ஷீப் எடுஜி இந்தியாவின் முதல் விர்ச்சுவல் எஜுகேஷன் எக்ஸ்போ ஆகஸ்ட் 24, 25 மற்றும் 26. பவர்ட் பை ஞானமணி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரெவா இன்டர்நேஷனல் காலேஜ், சங்கர் ஐஎஸ் அகாடமி, கிருஷ்ண ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். டால் புக்கிங் 9566811811, 9626555624 உடனே கால் பண்ணுங்க. வெறும் வாய்ப்பேச்சில் காட்டும் வீரத்தை தமிழ்நாட்டில் தனித்து நின்று டெபாசிட்டாவது வாங்கி தங்கள் ஆண்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு திரு எச் ராஜாக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க அதிமுக ஐடிவி. அது வந்து கேள்விக்கு பதில். பலவீனமானவன் எப்படியும் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம், பலம் உள்ளவன் அப்படியெல்லாம் பேச மாட்டோம். நீங்க பலவீனமானவர் சொல்றீங்க எச் ராஜா, நீங்க எது ஆண்மைன்னு சொல்ற இன்ன வரைக்கும் சொல்லுங்க. இப்பொழுது ரஜினி வர இருக்கிறார், அவர் நிலைமை என்ன? கமலஹாசன் வர இருக்கிறார், அவர் நிலைமை என்ன? சீமான் போராடி கொண்டு இருக்கிறார், அவர் நிலைமை என்ன? 2021 எங்களை பொறுத்தவரையில் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டாதான் எங்கள் லட்சியம். அதுக்காக நீங்கள் பாஜக கழட்டி விட போறீங்க. அண்ணா என்ன சொன்னார் தெரியுங்களா? பிள்ளையாருக்கு போய் சிலையும் போட்டு உடைக்காதுங்க, அவருக்கு போய் தேங்காயும் உடைக்காதுங்க. அண்ணா பெரியார் வழியில் அண்ணா வழிதான். மாஸ்க் போடாமல் வந்து அவனுக்கு பாட்டில் கிடையாதுன்னெல்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு கட்டுப்பாடு வச்சு ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டோட இவங்களும் ஊரில் நடத்திட்டு போட்டுமே. துதி ஏதாவது தெரிஞ்சு போகிறாங்களா? ஹோ 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 இப்படி சவுண்டு போட்டுன்னு போகிறாங்க. அதான் விநாயகருவான் சசிகலாவின் வருகையை கண்டு அஞ்சுக்கிறது அதிமுக. யார் இந்த சசிகலான்னு கேட்டிங்கன்னா, பரமன் கழுத்தில் இருந்த பாம்பு. அம்மா வரட்டும், நான் அரசியல் வரப்போகிறேன்னு சொல்லிட்டோம். அம்மா நீங்க சொல்றது யார? இது சின்னம்மாவே சொல்றேன். கைகாட்டல் அடிப்படையில் தானே ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனாரு. அதை எப்படி நீங்க மறுக்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன், தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நமது ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், 71 ஆண்டுகால அரசியல் வாழ்விற்கு சொந்தக்காரர், அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய டாக்டர் திரு சமரசம் இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், வாழ்த்துக்களார். மகிழ்ச்சி. ரொம்ப தொடர்ந்து தமிழகத்தினுடைய அரசியல் காலத்தை வாட்ச் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் ஆளுமை நீங்கள். அந்த வகையில் பார்க்க போனோம் அப்படின்னா, சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, செய்தித்தாள்கள் ஊடகங்கள் வழியாக நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிமுகவும் பாஜகவும் தற்போது வரைக்கும் அஃபீஷியலாக ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க, ஒரு அலையன்ஸில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நேற்று திரு எச் ராஜா அவருடைய ட்வீட்டுக்கு பதிலளிக்கக்கூடிய அதிமுகவுடைய அஃபீஷியல் ஐடிபிங் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நோட்டாவோடு போட்டி போடுபவர்களின் தனிப்பட்ட மத வெறிக்காக எல்லாம் தொற்று நோய் காலத்தில் தமிழக அரசு மக்களை பணயம் வைக்காது. வெறும் வாய்ப்பேச்சில் காட்டும் வீரத்தை தமிழ்நாட்டில் தனித்து நின்று டெபாசிட்டாவது வாங்கி தங்கள் ஆண்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு திரு எச் ராஜாவுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க அதிமுகவோட ஐடிவி. ஒரு அதிமுகவுடைய மூத்த அரசியலாளுமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அது வந்து கேள்விக்கு பதில். கொள்கை என்பது வேறு, கூட்டணியை அமைப்பது யார் என்பது வேறு. இப்போ பேசியவர்களெல்லாம் கூட்டணி அமைக்க முடியாது. இவர்கள் கூட்ட எப்படி அது சண்டையும் பிரிக்கவும் முடியாது, இணைக்கவும் முடியாது. அதற்கு வேறு உயர் மட்டும் இருக்கிறது. கேள்விக்கு பதிலாக வருகின்ற இப்படித்தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, கூட்டணி என்று சொன்னால் அண்ணா ராஜாஜியோட கூட்டு, மாப்போசியோட கூட்டு, ஆதித்யநாரோட கூட்டு, யாராவது ஒரு ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் உண்டா? இல்லை. அதுக்கு முந்தைய நாள் வரையில் உன்னை ஒழித்தே தீருவேன், உன்னை அழித்தே தீருவேன் என்றெல்லாம் பேசியிருப்பார்கள். அதுபோல மத்திய அரசுக்கு என்று சில பொது கொள்கை இருக்கிறது, மாநில அரசுக்கு என்று ஒரு தனி கொள்கை இருக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கிணைந்து மக்களுக்கு சேவை செய்வது முக்கியமே தவிர கட்சிகளிடத்திலே சண்டை பிடித்து கொண்டிருப்பது நோக்கம் அல்ல. இல்லை, இது வந்து எப்படி நீங்கள் தேர்தல் கூட்டணியில் பிரதிபலிக்காதுன்னு சொல்ல முடியும்? இப்போ ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எச் ராஜா அவர்கள் நேரடியாக கம்பேர் பண்ணுறாரு, தமிழக அரசையும் கர்நாடக அரசையும் கம்பேர் பண்ணுறாரு. அவங்க ஆண்மையுள்ள அரசுங்க அப்படின்னும் போது இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் நேர்ந்த ஒரு இழுக்காக நீங்கள் பார்க்கலாம் நான் கேட்குறேன். இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, பலவீனமானவன் எப்படியும் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம், பலம் உள்ளவன் அப்படியெல்லாம் பேச மாட்டோம். அவருக்கு தெரிஞ்சதை அவர் பேசியிருக்கார்.
அவருக்கு தெரிஞ்சதை அவர் பேசும்போது நாங்கள் எல்லாம் அதற்கு உரிய விளக்கம் கொடுத்திருந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் ரெண்டு பேரும் சமப்படுத்தி பார்க்க வேண்டிய நிலைமை வரும். எங்களுடைய அரசியல் வாழ்விலே நாங்கள் இதுவரையிலும் கண்ட கேட்ட அனுபவம் எல்லாம் பாழாகி போய்விடும். பொதுமக்களுக்கு தொண்டு செய்வதற்குத்தான் நாங்கள் வருகிறோம். அனுபவம் இல்லாத கட்சின்னு நினைக்கிறீங்களா பாஜக? இல்லைங்க, சிலதெல்லாம் பிஞ்சிலே இப்போ வெம்பி போயிடுது, சிலது தான் பழம் ஆகுது. பூ பிஞ்சே ஆகுனா அது காய் கனி ஆகிறது எல்லாமே கிடையாது. சரி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய கனிந்த பழம். இது யார் எத்தனை எந்த வகையில் கல்லெறிந்தாலும் நாங்கள் இனிப்பையே எங்கள் சுவை குறையாமல் திருப்பி கொடுப்போமே தவிர கல்லடி பட்டு விட்டது என்பதற்காக எதுவும் குறைந்து விடும். இல்லை, இதை திமுக சொல்லியிருந்தா பரவாயில்ல, காங்கிரஸ் சொல்லியிருந்தா பரவாயில்ல, உங்களுடைய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய பாஜக சொல்றாங்க, நீங்கள் ஆதரிக்கக்கூடிய மத்திய அரசு கூட்டணி தானே இது? இல்லைங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அவங்க இப்போ அடுத்த முறை வரக்கூடிய தேர்தலில் எப்படி தமிழகத்தில் நாம் ஆட்சி அமைப்பது, யாரோடு சேர்வது, கூட்டணி ஆட்சியாவது அமைக்க முடியுமா, அதற்கு அதிமுக ஒத்து வருமா வராது என்றால் வேறு என்ன செய்யலாம், அதற்கு இப்பொழுதிருந்தே பல்வேறு வழிகளை தேடுகிறார்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க ஐயா, குறுக்கிட்டு மன்னிக்கணும், திரு விபி துரைசாமி அவர்கள் திமுக வந்து பாஜக இணைந்தவர் சொல்கிறாரு, 2021 பாஜகவின் தலைமையில் தான் கூட்டணி அமையும், நாங்கள் சொல்கிற கட்சி தான் ஆட்சி அமைக்க போகிறோம், நாங்கள் கூட்டணியில் அமைச்சர்கள் இடம்பெறுவோங்கிறாரு. அப்போ அவர்கள் உங்களை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறாங்களா, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதெல்லாம் குழந்தைங்களை விளையாட விட்டு பார்க்கறது. ஆகவே ஹெச் ராஜா ஒரு கருவி, நீங்கள் இதையெல்லாம் செய்யுங்க, ரியாக்ஷன் என்ன வருதுன்னு பாருங்கள், அதை பொறுத்து நாம் என்ன செய்வது என்று செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்று, ரெண்டாவது, திமுக அதிமுக பாஜக மட்டுமே அரசியல் கட்சி அல்ல, இது மட்டுமே அடுத்த தேர்தல் நிற்கிறது என்பதும் பொய்யான தகவல். இப்பொழுது ரஜினி வர இருக்கிறார், அவர் நிலைமை என்ன? கமலஹாசன் வர இருக்கிறார், அவர் நிலைமை என்ன? சீமான் போராடி கொண்டு இருக்கிறார், அவர் நிலைமை என்ன? இதெல்லாம் புதியதாக அரசியலில் போகக்கூடிய கட்சி சொல்லிடுறேன். ஆகையினால எது எதை வைத்து 2021 எங்களை பொறுத்தவரையில் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டாதான் எங்கள் லட்சியம். அதுக்காக நீங்கள் பாஜக கழட்டி விட போகிறீங்க? அதெல்லாம் நீங்கள் ஏன் ஆத்திரப்படுறீங்க? இல்லை, அப்படி தானே இருக்குது. நீங்கள் வந்து வெளிப்படையாக அவ்வளோ காரசாரமான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க, காட்டமாக மறுதளிக்கிறீங்க. புதிய மின்சார சட்ட திருத்தத்தில் நீங்கள் பாஜகவுடைய கொள்கைகளை மாறுபட்டு நிற்கிறீங்க, மும்மொழி கொள்கைகளை மாறுபட்டு நிற்கிறீங்க. இப்போ இவ்வளோ முரண்பாடுகளை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் கூட்டணி அமைப்பீங்க? இல்லைங்க, 1947 கூட்டணி ஒன்றே வருதா, மாறி மாறி வருதா, மாறி மாறி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், விட்டுடுங்க. அதுக்கப்புறம் என்ன வருதுன்றது இப்போ நாம் எதுவும் சொல்ல தேவையில்லை. வாழ்வால் மாட்டலாம், வாழ்வால் நோட்டலாம். அவர்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறதோ அதை பொறுத்தே எதிர்காலம். மக்கள் அப்போ ஏமாந்தவர்களா? நான் என்ன கேட்குறேன்னா, மக்கள் பார்க்குறாங்க ஐயா, வேறு வேறு கொள்கை இருக்குது, வேறு வேறு முரண்பாடுகள் நிறைய இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு திரும்பி நம்மளை ஓட்டு கேட்கணும், நாங்களாம் ஏமாந்தவங்களும் மக்கள் கேட்க மாட்டாங்க. அதுதாங்க, அதுக்கு நேரம் இருக்குதுங்க மக்களுக்கு எல்லாம். நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று கேட்குறேன், யார் வெற்றி பெற, யார் ஆட்சி அமைக்கணும், யார் ஆட்சி அமைக்கணும், ரெண்டு பாயிண்ட்டு தான் தேர்தல்னால். ஆனால் அவர்களை சார்ந்து தானே அதிமுகவை இயங்கிக்கிட்டு இருக்கு, பாஜகவை சார்ந்து நீங்கள் எங்கே வேலைன்னு முழுமையாக சொல்லிட முடியுமா உங்களால்? சத்திய வார்த்தை கட்சியை பொறுத்தவரை எங்கள் அரசாங்கம் என்பது வேறு, அதிமுக கழகம் அவங்களை சார்ந்து இயங்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, பாஜகவினுடைய பினாமி அரசு தான் அதிமுகன்னு தொடர்ந்து குடிசார முன்வைக்கிறாங்க, அது நீங்கள் எப்படி மறுதளிப்பீங்க? நீங்கள் காங்கிரஸும் திமுக ஒன்றாவே ரொம்ப நல்லா இருக்காங்க. ஏன் அவங்க ஒரே ஒற்றை மரணில் இருக்கிறாங்க, மதவாத சக்திக்கு இந்த நாடு பிடிபற்றக்கூடாதுங்கிற நோக்கத்தில் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கதா அவங்க சொல்கிறாங்க? அது தப்பு. ரெண்டும் ஒரே குடும்ப ஆட்சி. அங்கே நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி இப்படி வரணும், பிரியங்கா காந்தி வரணும்னு நினைக்கிறாங்க. இங்கே கருணாநிதி, மாறன், ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், அப்படி முரசொலி மாறன் இருந்தார், அவர் தயாநிதி, இவங்க குடும்பத்தில் தான். நீங்கள் அதான் அவங்களும் உங்கள்கிட்ட அப்படிதான் சொல்கிறாங்க, எப்படி பாஜக வந்து பல இடங்களில் மதவாத சக்திகளை வளர்த்து விடுகிறார்களோ அப்படி தான் அதிமுக பயன்படுத்தி தமிழகத்தில் மதவாத சக்திகளை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான முன்னோட்டம் தான் அந்த முருகன் பற்றி பேசுவது, விநாயகர் பற்றி பேசுவதோ, அதுக்கு நீங்கள் தான் வளர்த்து விட்டீங்கிறாங்க. நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ பெரியார் வந்து கடவுளை கற்பித்தவன் முட்டால், கடவுளை காட்டு மிராண்டி, அணங்குபவன் காட்டு மிராண்டி அப்படியெல்லாம் சொன்னார். எந்த கோயிலாவது இடிச்சாரா? பிள்ளையார் சிலையில் உடைச்சதா சொல்கிறாங்க. அவர் சிலையை செஞ்சு உடைச்சாரு, பிள்ளையார் சிலையை போய் அவர் உடைக்கல, பிள்ளையார் செய்து உடைக்கிறாரு. இப்போ வந்து இது இப்போ பிள்ளையார் விழா சதுர்த்தி வருதுன்னா போய் அதை செய்யறவங்க கிட்ட சொல்லி செஞ்சு அங்கேருந்து வந்து ரோட்டில் போட்டு உடைக்கிறாங்க. அதுதான் அவர் சொல்கிறார், அது பிள்ளையாரை போய் ரோட்டில் உடையுங்கன்னு அவர் சொன்னார். அண்ணா என்ன சொன்னார் தெரியுங்களா?
பிள்ளையாருக்கு போய் சிலையும் போட்டு உடைக்காதுங்க, அவருக்கு போய் தேங்காயும் உடைக்காதுங்கன்னார். இதுதான் நாங்கள் பயன்படுத்தோம். நீங்கள் பெரியார் வழியில் அண்ணா வழி தான். எங்கள் பெரியார் வந்து பேசிக்குங்க, அவர் என்றைக்குங்க அரசியல் இருந்தார், யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்களோ அவர்களோடு உறவு வைத்து கொள்ள வேண்டும், கொடுங்கள் வாங்கப்படும், ஆளுங்கள் ஆதரிக்கப்படும், அதுதான் பெரியார். காமராஜர் பச்சை தமிழ் சொல்லிய காங்கிரஸ்கார அண்ணாவோடு எல்லாம் இவங்கெல்லாம் எங்கள் எல்லாம் சின்ன பசங்க ஒன்றும் தெரியாது போனவங்க ஓடினவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு இந்த ஆட்சி வந்ததும் இந்த ஆட்சியை அவருக்கு நாங்கள் காலடிகள் வைக்கிறோம் அண்ணா சொன்னதை ஏற்றுக்கலையா, கருணாநிதி அவர் ஏற்றுக்கலையா, எம்ஜிஆரை ஏற்றுக்கலையா, அம்மாவை ஏற்றுக்க சமூக நீதி காத்த வீராங்கன்னு சொல்லலாம், இவங்களெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒட்டுவாங்க, அவர் எதிர்கட்சியானால் விலகி போவாங்க. அவங்களுக்கு என்ன பேசிக்கு? இல்லை நான் என்ன கேட்குறேன், அரசியல் கட்சியா? அரசியல் கட்சியெல்லாம் சேர்ந்து வாழறது, யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து கஸ்டமர், வியாபாரம் வாங்குறவங்களே தவிர கொடுக்குறவங்கள. ஏதாவது குறை என்று சொன்னால், எந்த குறை எது சொன்னாலும், இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, போதனை தான் சாதனை ஆறுது, போதனை பெரியாருது, போதனை பெரியாருது, சாதனை அண்ணாவது. அதிமுக அரசின் மீது சமீபத்தில் பல விதமான குற்றச்சாட்டுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு பேசுபொருளை இப்போ மாறி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான பொது இடங்களில் ஊர்வலத்துக்கோ அல்லது போய் கரைப்பதற்கோ பண்ண விஷயங்கள்லாம் அனுமதி மறுத்திருக்கிறது அதிமுக அரசு. காரணம் வந்து கொரோனா காலகட்டமாக இருக்குது, மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் டாஸ்மாக திறந்து வச்சுருக்கீங்களே ஏன்? நீங்கள் சொல்கிறதுல ஒரு திருத்தம், அதிமுக அரசாங்கம் அதை எடுக்கலை, மத்திய அரசு வழிகாட்டுது கொரோனா டைமில், இது இது இப்படி இப்படி பண்ணுங்க, சரி இந்த அடிப்படையில் செய்யுங்கோ, இதெல்லாம் கூடாதுன்னெல்லாம் சொல்லுது. சரி, அது மேக்சிமம் இங்கே இருக்கிறதுக்கு நம்முடைய எண்ணத்திற்கு, மக்களுடைய உணர்வுக்கு, நான் இந்த அரசாங்கத்தின் கொள்கைக்கு விரோதமாகவோ இது இருந்தால் சிலது அவர் விரோதமாக கூட சொல்லுவாங்க, அதை நாங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு எதிர்த்து நிற்போம் பல விஷயங்களில். ஆனால் பல விஷயங்கள்ல இது வந்து அரசாங்கம் சொல்கிறதுன்றது அல்ல, அதுக்குன்னே ஒரு கமிட்டி போடுறாங்க, கொரோனாவுக்குன்னு மத்திய அரசு எடுக்கிற முடிவு கூட அல்ல, அதுக்குன்னே ஒரு தனி கமிட்டி இருக்குது, அது என்ன சொல்லுதோ அது கேட்க வேண்டிய அவசியமெல்லாம் இருக்குது. நீங்கள் நான் உங்களுக்கு தெரியாமல் கேட்குறேன், டாஸ்மாக் கடை திறந்துருக்குறோம், ரைட், டாஸ்மாக் கடைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது பாதுகாப்புக்கு நாங்கள் ஏதாவது செய்கிறோமா? இல்லை குடிச்சு இல்லைங்க, பரவாயில்லைங்க, நான் தயவுசெய்து சொல்கிறேன், கேளுங்க, நீங்கள் அங்கே அந்த இடத்த போய் பாருங்கள், அது கட்டுப்பாடு எந்த அளவுக்கு, அதுக்கு பேரிகார்டு அது இதுன்னு எல்லாம் போட்டிருக்காங்க, எந்த நேரம் பொறுத்து ஒவ்வொருத்தரும் போகணுன்னு இருக்காங்க, மாஸ்க் போடாமல் வந்து அவனுக்கு பாட்டிலே கிடையாதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு கட்டுப்பாடு வச்சு, ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு கட்டுப்பாடோட இவங்களோட ஊரில் நடத்திட்டு போட்டுமே, அது முடியாதுங்களே. ஏன்னா அதில் போகிறவங்க ரெண்டு பேர் நடக்கட்டும், மூணு பேர் நடக்கட்டும் சொல்லுங்களேன், ஏங்க அந்த பக்திமான்கள் போனால் அது அவங்களே கட்டுப்பாடுவாங்க, பக்திமான்கள் அதில் போடுறதில்லை. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்க்குறோம், நீங்கள் பார்த்தீங்களா, பெரிய அண்ணா விநாயகர் சிலை எடுத்தும்போது ஒரு பக்திமான் அதில் இருக்கிறனா, இப்போ யார் இவ்வளோ அஞ்சு வயசு, ஏழு வயசு, பத்து வயசு, பன்னெண்டு வயசு, பதிமூணு வயசு பசங்கள்லாம் இருப்பாங்க, போகிறதே விநாயகருக்கு உன்னை வணங்குகிறேன், அதை பற்றி துதி ஏதாவது தெரிஞ்சுக்க போகிறாங்களா, ஹோ 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 ஓ ஓ ஓ இப்படி சவுண்டு போட்டு போகிறாங்க, அதான் விநாயகர் இதுவா? நீங்கள் எதை ஆண்டவனை கொச்சப்படுத்து, அரசாங்கத்தை கொச்சப்படுத்தினா ஏற்றுக்குவோம், அதுக்கு பதிலடி கொடுப்போம், ஆண்டவனை கொச்சப்படுத்த நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? அதனால தான் உங்களை இந்துக்களுக்கு விரோதமான ஒரு கட்சியாக பார்க்குறாங்க. ஏங்க ஆண்டவனை கொச்சப்படுத்த நாங்கள் அனுமதிக்கலன்ற விரோதின்றீங்க, நாங்கள் வணங்குறவங்க, முழு முதற் கடவுள் ஆண்டவன் விநாயகன் சொல்கிறவங்க, அது ஏழையின் தெய்வமாக இருக்கிறவன், சாணத்தை பிடிச்சி அருகும்புல்லை வச்சு கடவுளை நாங்கள் விவசாயம் பண்ணுறவங்க, ஏர் ஓட்டும் போதும் கவலை ஓட்டும் போதும் விதைக்கும் போதும் அங்கேயே மண்ணை பிடிச்சி பிடிச்சி வச்சு அங்கேயே ஒரு அருங்குள்ளே கொண்டு வச்சு அலறிப்பு இருந்தால் கொண்டு வச்சு கும்பிட்டு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களை பார்த்து கொச்சப்படுத்தினா இது இது பண்ணுற விரோதிகள்லாம் என்ன அர்த்தம்? அதிமுக அரசு சமீப காலங்களில் ரொம்ப நிலையான ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதிமுக ஆதரிக்கக்கூடிய பல பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம பார்க்கவும் முடியுது, தொடர்ந்து ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே வந்து இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் சரிஞ்சிடக்கூட ஒரு ஆட்சி தான் அப்படின்னு தொடர்ந்து விமர்சனம் வந்துக்கிட்டே இருந்தது, ஆனால் நிலையாக இருந்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் நிலையாக இருப்பதற்கு காரணமே பாஜக தான் அப்படின்னு சொல்லப்படுது, ஏன்னா பல வழக்குகள் வந்து பாஜக கையில் இருக்குது, ரொம்ப அப்போஸ் பண்ணாங்கன்னா அவங்க புடி அவங்க கையில் தான் இருக்குன்னு சொல்லப்படுது, உண்மைதானா? ஏங்க எடப்பாடியார் ஆட்சி அமைச்சு அடுத்த மாதமே சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு முன்னர் போகிறோம், இங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் திகார் சிறைக்கு போக போகிறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. கவர்னர் மாற்றினா ஆட்சி போச்சுன்னாங்க, சீஃப் செக்ரட்டரி மாற்றினா ஆட்சி போச்சுன்னுவாங்க, இங்கேருந்து வந்து புதிய கவர்னர் போட்டு அவர் கவர்னர் ஒரு டூர் போய் மக்களை பார்த்துட்டு வராங்கன்னா ஆட்சி போச்சு அவர் எடுத்துக்கினார் எல்லாமே அப்படின்னா, இதெல்லாம் விளையாட்டுங்க, எங்களை எல்லாம் சோதிச்சு பார்க்க, இதெல்லாம் இந்த சோதனைகள் அத்தனையிலும் வெற்றி பெற்றவர் எடப்பாடியார்,
நீங்கள் 1920 சட்டமன்றம் என்று ஒன்று தமிழ்நாட்டிலே அமைந்த காலத்திலிருந்து ஆங்கிலேயன் வெளியேறுவதற்கு முன்பாக இருந்து ஆட்சி அமைத்து காட்டியது நீதிக்கட்சி. அதன் வழித்தொன்று நாங்கள். நீதிக்கட்சி தான் திராவிடர் கழகம், திராவிடர் முன்னேற்ற கழகம், அண்ணா திமுக கழகம், அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம் என்று ஆனது. எங்கள் ஆட்சியில் எடுக்க அதுக்கு எந்த முடிவும், எந்த மக்கள் சக்தியும், எந்த சட்டமும் வேறு எந்த ஆட்சியிலும் இந்திய துணைக்கண்டத்தில் எடுக்கவில்லை. அதை நீங்கள் மனதில் அதுக்கு மொழியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேறு எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், சட்டம் எதுவோ எதுவானாலும் சரி. ஆகவே எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. சட்டம் முழுங்கினாதான் நீங்கள் மக்களே சுட்டுறீங்களே. இல்லைங்க, ஸ்டெர்லைட்டில் தான் பார்த்தோமே நான் 13 பேரை தூத்துக்குடியில், 13 பேரை வந்து தமிழகத்தினுடைய ஆணையின் மீது தானே வந்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டது. தயவுசெய்து நீங்கள் ஒவ்வொரு ஏரியான்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அதெல்லாம் வந்து ஏன் அப்படி ஆச்சுன்னா, உள்ளூர் அந்த மாவட்டத்திற்குள் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் அந்த துறைக்கும் அந்த ஸ்டெர்லைட் துறைக்கும் வேறு பல்வேறு வகையிலே ஏற்கனவே ஒருத்தர் நீங்கள் வெளியே பண்ண உன்னை பேசுகிற அளவுக்கு நான் கொன்று விடுவேன், வென்று விடுவேன், தின்று விடுவேன்ன்ற அளவிற்கு இருந்தது. அது ஏதாவது இப்படி ஒரு பொது நிகழ்ச்சி வரும்போது அவர்கள் போய் தீர்த்து கொண்டதை தவிர அரசுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதிமுக அரசு, அதிமுக கட்சி அப்படிங்கிறது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் சிபிஎஸ்க்கு மத்தியிலே ஒரு சில நெடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. தேனியில் வந்து ஓபிஎஸ்ருடைய அந்த பேனர்ஸ் போஸ்டர்ஸ்லாம் கிழிக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து அவர் தான் அடுத்த முதலமைச்சர்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இருவரும் கூட்டாக சேர்ந்து ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ என்ன எதுக்காக சலசலப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள்ள அம்மையார் சசிகலா அவர்கள் வெளியில் வர இருக்கிறாங்க. அவர்கள் வரும்போது அதிமுக நிலைமையே மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. சசிகலாவின் வருகையை கண்டு அஞ்சுகிறதா அதிமுக? தயவுசெய்து முதல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இபிஎஸும் ஓபிஎஸும் எப்பொழுதாவது இணைந்த பிறகு அறிக்கை ஏதாவது விட்டிருக்கிறார்களா? இல்லை, தயவுசெய்து வாங்கிக்கோங்க. ஏதாவது வேண்டுகோள் வாங்கி சொல்லியிருக்கிறார்களா? ஏதாவது கருத்து தெரிவித்திருக்கிறார்களா? அது இல்லை. தொண்டர்கள் பல்வேறு வகையில், 4 கடவுள் இருந்தால் முருகன் ஒருத்தன் கும்பிட்றான், அவங்க அம்மா விநாயகனை ஒருத்தன் கும்பிட்றான், அவங்க அம்மா பார்வதி ஒருத்தன், அவங்க அப்பா பரமசிவன் ஒருத்தன் கும்பிட்றான். இது அவங்கவுங்களுடைய வேண்டுதல். ஆனால் கடவுள் ஒன்றுன்னு தானே சொல்கிறோம். ஆனாலும் பல்வேறு உருவங்களை அவங்கவுங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன உதவி செஞ்சாங்களோ அவர்களை பாராட்டுறது, வாழ்த்துறது. இப்போ என்ன கூட போட்டால் வருங்கால எம்பியே வருக, வருங்கால அமைச்சரே வருக, இப்படிலாம் போடுவாங்க. அதுக்கு நான் யாருக்கு உதவி செஞ்சாலும் அமைச்சர் எம்பியோட வேற பதவி சொல்கிறோம் கேளுங்க. நீங்கள் யாருக்கு என்னன்னு சொல்கிறது இருக்குதல்ல, அவர் முதல்வராக இருந்தவர் அம்மா காலத்தில். அதனால் அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு விருப்பம் அவ்வளோதானே தவிர அதை அரசாங்கமோ உயர்மூட்டமோ எடுத்துக்கொண்டதல்ல, ஓபிஎஸ் சொன்னதல்ல. நீங்கள் அதை நினைக்கணும். நீங்கள் யாரை ஒன்று சொல்லுகிறார்களோ, ஆமாம் நான் எனக்கு தேவை அதற்காக போராடுகிறேன் என்று சொன்னால்தான் பிரச்சனையே தவிர, அவர்கள் இருவரும் பேசாத நேரத்தில் நாம் ஏன் பேசி கொண்டிருக்க வேண்டும்? எங்களுக்கு தேவை அதிமுக வெற்றி பெற வேண்டும். சரி, ஆனால் இந்த சலசலப்பிற்கான கார தொண்டர்கள் மட்டும்தான் நினைக்கிறீங்களா? சசிகலா வருகையை பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் அந்த சின்ன சசிகலா அவங்கள பற்றி சொல்கிறீங்க, அவங்க ஆயுள்ல அரசியலே பண்ணதில்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அரசியலே பண்ணது இல்லை. ஜெயலலிதா அம்மாவோட வலதுகரமாக இருந்து பல இடங்களில் பல அமைச்சர்களுக்கே வந்து சீட்டு கொடுத்தது, பல இடங்களில் முக்கியமான முடிவுகள் எடுத்தது, இப்போயும் அதிமுகவில் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத நீங்கள் விட்டே விட்டுட்டீங்க. அவங்க வந்து அமைச்சர் என்ற நிலையிலையோ எம்எல்ஏ பார்லிமெண்ட் மெம்பர் என்ற நிலையிலையோ அது செய்யலை. அம்மாவினுடைய உதவியாளராக இருந்தாங்க. அது செய்யும்போது அம்மா அவங்களுக்கு எதனா சொன்னாங்க, அது என்ன இப்போ வந்திருக்காங்க, அதை எதுவும் பார்த்து அனுப்புன்னுவாங்க. அந்த வகையில் அந்த அம்மா ஒரு பெண். தயவு செய்து வாங்கிங்க முழுவதும். நீங்கள் அதை இதில் குறுக்கிட்டு வேண்டாம். ஏன்னா அது விஷயம் என்னன்னு போய் சேரணும். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எப்படி கல்லாத கலை இந்த நாட்டில் இல்லாத கலை என்று சொல்லும் அளவிற்கு எல்லா வகையிலும் தெளிந்தவர்கள், தெரிந்தவர்கள். ஓகே ஓகே. அவர்கள் உதவியாக, அதாவது யார் இந்த சசிகலான்னு கேட்டிங்கன்னா, பரமன் கழுத்தில் இருந்த பாம்பு. புரியுதுங்களா? யார் போனாலும் முதல் வணக்கம் அதுக்கு போட்டுட்டு தான் நீங்கள் ஈஸ்வரனுக்கே போட முடியும். அந்த நிலையில் இருந்தவங்க யார் போனாலும் இதை பார்த்துட்டு இங்கேயே முடிச்சுட்டு இப்படியே வந்தவங்க நிறைய இருக்காங்க. அவர்களால் பலன் பெற்றவங்க பலர் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அதெல்லாம் நான் அதை மாறுபட்டு பேசவே இல்லை, பேச முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் ரிஷி மூலம், நதி மூலம், ஸ்ரீ மூலம் ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருந்தா அது எங்கேயே போகலாம். அது முதல் தெரிஞ்சுக்கணும். ஆகவே சசிகலா அவர்கள்
அரசியல் ஈடுபாடு கொண்டவர் அல்ல. அவர் வந்து இப்போ ஒரு அமைச்சருக்கு பிஏ இருந்தால் அவர் மந்திரின்னு சொல்லலாமா? அரசியல் ஈடுபாடு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போது நான் வந்து அரசியலில் இல்லை, ஆனால் என் மூலமாக நான் பல விதமான அரசியல் செயல்பாடுகளுக்கான விதைகளை விதைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு தந்தை பெரியார் அவர்கள் அரசியல் கட்சிக்குள்ளே இல்லை, ஆனால் அமைப்பாக இருக்கிறார், ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார். அதுபோல் இந்த அம்மையார் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை நியமித்து ஒரு முக்கியமான பதவிகளுக்கு அனுப்புகிறாங்கன்னா அவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே எப்படி சார் சொல்ல முடியும்? நான் தயவு செய்து கேட்குறேன், அந்த அம்மா பதவியிலிருந்து பொறுப்பிலிருந்து செஞ்சு பெரியார் வந்து தானே எல்லாம் கட்சியில் நான் சொல்றேன், தயவு செய்து வாங்க, பெரியார் எல்லாம் தானே. அவருக்கு 1000 பிஏக்கள் இருக்கலாம், சரி, பிஏக்கள் தான் உங்களுக்கு தெரியும், போறவங்களுக்கு பெரியாரே தெரியாது. அப்படி பலன் பெற்றவங்க ஏராளமா இருக்கலாம். சசிகலா அம்மா அவர்களால் பலன் பெற்றவர்கள் ஏராளம் இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு அமைச்சர் என்று முதல்வர் என்று சொன்னது அல்ல. நான் வந்து அரசியல் செய்ய விரும்புகிறேன், அவங்க சொல்லணும். அவங்க சொல்லாமல் தர்மயுத்தம் நடத்தினாங்க, அது வேறங்க, அது அது அந்த அந்த கட்டமே வேற. இது என்னங்க, நீங்க அரசியலுக்கு ஆசை இருக்கான்னு கேட்டிருக்கீங்க, அவங்க அரசியல் ஆசைப்படாமலா ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினாங்க? சிறைக்கு போய் வந்த பிறகு நான் சொல்றது அது அந்த கட்டம் வேற, அது அது இதே மாறி போச்சு. இந்த வீட்டில் இருக்கும்போது என்ன பிரச்சனை தான், நீங்க அந்த வீட்டில் போய் இந்த வீட்டை பற்றி பேசக்கூடாது. சரி, அந்த அம்மா அம்மாவோடு சின்னம்மா இருந்தாங்க, சசிகலா அம்மா இருந்தாங்கன்னும் போது பேசுகிற வார்த்தை வேற. சரி, அம்மாவே இறந்த பிறகு இவங்க தன்னாதிக்கம் செலுத்த வரலான்னு வர்ற நேரத்தில் ஏற்பட்ட நிலைமை வேற. அதுவெல்லாம் முடிஞ்சு இவங்க சிறைச்சாலைக்கே போயிட்டாங்க, 4 வருஷம் கழித்து வராங்க பேசுகிறாங்கன்றது வேற. இது மூணுக்கும் உள்ள வித்தியாசத்தை தயவு செய்து எண்ணி பாருங்கள். ஒருவேளை அம்மா சசிகலா அவர்கள் வெளியே வந்தாங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் இந்த ஒருவேளை இருவேளை வேண்டவே வேண்டாம், அம்மா வரட்டும், நான் அரசியல் வரப்போகிறேன்னு சொல்லிட்டோம். அம்மான்னு நீங்கள் சொல்கிறது யாரை? இது இது சின்னம்மாவே சொல்கிறேன், சின்னம்மாவே வெளியே வரட்டும். சரி, சசிகலான்றவங்களே வெளியே வரட்டும். சசிகலா அம்மையார் வெளியில் வந்தாங்க அப்படின்னா அதிமுக நிலைப்பாடு என்ன? இப்பொழுது இருக்கின்ற அதிமுக அந்த அம்மா வெளியே வந்தாலும் வராவிட்டாலும் ஒன்றும் கெட்டுடாது, அது அருமையாக வளர்த்து கொண்டு போயிருக்காங்க. அனைத்து கொண்டு வளருமா அல்லது விலக்கி விட்டு வளருமா? அது அவங்க வந்து நினைக்கிறத பொறுத்து. யார் சசிகலா அந்த அம்மா நினைக்கிறத பொறுத்து அவங்க தலைமைக்கெல்லாம் வர முடியாதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி வர முடியும் அதை சொல்லுங்க, நீங்கள் எப்படி வரும்? இப்போ இல்லை, அவங்க தலைமையில் தானே, அவங்களுடைய கைகாட்டல் அடிப்படையில் தானே ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார். அதை எப்படி நீங்கள் மறுக்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இல்லை, நான் உங்ககிட்ட கேட்குறேன், இன்னைக்கு என்ன நாளுங்க? இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, நாம் எடுக்கிறது வெள்ளிக்கிழமை. நான் நேற்றும் இதே ஆளும் ஆதன் இதில் பேசினேன், அதுக்கு என்ன நாள்? வியாழக்கிழமை. அந்த நாள் இந்த நாள் ஒன்றே ஆகிடுமா? நாட்கள் மாறலாம், கருத்து மாறலையே. இன்னும் நீங்க ஒரே கருத்தை தானே இருக்கீங்க, நீங்க உங்களுடைய கட்சியோ ஆட்சியோ மாறி இருக்கீங்களா இல்லையே? ஆனா நீங்க இப்ப மாறி இருக்கீங்களே. நீங்க பாருங்க, அண்ணா புரட்சி தலைவர், புரட்சி தலைவி என்றதும் தலைவர்கள் சகாப்தம், தலைவர்கள் சகாப்தம் முடிஞ்சு அந்த 3 தலைவர்களும் ஒரே இடத்துல சமாதி ஆகியிருக்கோடு தமிழ்நாட்டில் தான், வேற எங்கேயும் பார்க்க, உலகத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தலைவர்கள் சகாப்தம் முடிஞ்சிடுச்சு, தொண்டர்கள் சகாப்தத்தை இப்போ எடப்பாடியார் தொடர்றார், அதை நீங்கள் பார்க்கணும். அதுக்கு தகுதியானவராக தன்னை உருவாக்கினார். அவருக்கு வரும்போது தகுதி இருந்துச்சா இல்லையா ஆரம்பிக்கும் போது அப்படின்றது வேற. இன்றைய தினம் அவருக்கு மிஞ்சி யாராவது ஒருத்தர் வரும், நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, அவர் சமமானவராக இல்லாதனால தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசிய அல்லது போடுகிற ட்வீட்டுக்கெலாம் பதில் சொல்லிட்டு இருக்காரா திரு எடப்பாடி பழனிசாமி? ஐயய்யா, நீங்கள் அதுதான் ஜனநாயகம், நீங்கள் காமராஜர் தோத்துட்டார். இல்லை, பதில் சொல்கிறாங்க, சமமாக நினைக்கிறாரு தானே அர்த்தம். அது இல்லைங்க, எதிர்கட்சியின் தலைவர் தான். இப்போ எச்ராஜா கூட பதில் நீங்கள் கேட்குறீங்க. எச்ராஜாவுக்கு அதிமுக அஃபீஷியல் ஐடி விங் பதில் சொல்லுது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லலை. அங்கே ரொம்ப அதுக்காக கவனிக்கத்தக்கது. நீங்கள் தயவு செய்து, நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எங்கள் கேள்வி வருது, கேள்விக்கு ஆளுங்கட்சி பதில் சொல்லி ஆகணும், இல்லைன்னா அதுக்கு வேறு விதமாக, அதுக்கு ஒரு கருத்து. நீங்கள் சொன்னால் ஒரு தப்பு சொல்கிறீங்க, சொல்லலைன்னா ஒரு தப்பு சொல்கிறீங்க. இல்லை, பத்திரிகையாளராக என்னோட வேலையை நான் செய்ய முடியும். நீங்கள் செய்யுங்க, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, எங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம். நிறைவு பகுதி எட்டுட்டோங்க, நீங்கள் பல விதமான கேள்வி பதில் சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, 2021 அதிமுகனுடைய கூட்டணி இதே போல தொடருமா, கூட்டணியில் மாறுதிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, 2021 மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்குமா? 2021 அதிமுக கழகம் நிச்சயமாக ஆட்சி அமைக்கும், அதில் எந்த மாற்றம் வருவதற்கு எந்த வழியிலும் இல்லை, எப்படி எப்படி ஆட்சியை பார்த்தாலும். நம்பர் 1, இப்போது கமலஹாசன் ரஜினிகாந்த் சொல்கிறார்கள், ரஜினிகாந்த் வேறு யாரையோ முதலமைச்சராக்க அவர் வந்து அரசியல் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் முதல்வராக வர வேண்டும் என்று தான் இருக்கும்.
அப்படி வருவதற்கு எத்தனை பேர் ஒத்துழைப்பார்கள், அதற்கு இடம் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. அவர் முதலமைச்சராகாத போது அவர் வந்து வேறு ஒருத்தர் முதலமைச்சருக்கு எந்த வகையிலும் உதவி செய்வதற்கு இடமில்லை. அவராகவே இருந்து விடுவார் என்பது எனது எண்ணம். இரண்டு, அதிமுக திமுகவில் திமுக கழகம் எப்படியாவது ஆட்சி அமைத்து விட வேண்டும். என்ன மாறி மாறி வந்துச்சு அம்மா காலத்தில், எம்ஜிஆர் தான் அதை முறியடித்தார், மாற்ற முடியல. அண்ணா ஆட்சி அமைச்ச பிறகு எம்ஜிஆர் மாற்றி மாற்றி வச்சதை முறியடித்தார். அந்த நேரத்தில் எம்ஜிஆரை கீழே இறக்கே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து தன்னுடைய உயிர் கொள்கை மாநிலத்தில் சுயாட்சி என்பதை கூட மறந்து மாநிலத்தில் கூட்டாட்சி அமைப்பதற்காக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் டெல்லியிலே இருக்கின்றவோடு உறவு வைத்து சரிக்கு சரி பாதிக்கு பாதி 111 என்று வாக்கு சீட்டுகளை பெற்று தேர்தலில் நின்றார்கள். என்ன கதி ஆனார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இது பாடம். இப்போ ஸ்டாலின் அவர் இவர் வந்து வானத்துக்கு போயிட்டார். எடப்பாடியார் அவர் வந்து முதல்வராக பதவியேற்கும் போது அவர் எப்படி இருந்தார் என்பது வேறு விஷயம். அப்போ அவருடைய தகுதி என்ன, திறமை என்ன, நிலைமை என்ன என்பது வேறு. முதல்வர் பொறுப்பு ஏற்பட்ட பிறகு அவர்களுக்கு வந்த சோதனைகள் என்னென்ன? ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் வானத்தில் போலியே பூமிக்கு தானே போய் சொல்கிறேன். அவருக்கு வந்த சோதனைகள் என்ன, அந்த சோதனைகளை அவர் எப்படி எப்படி சந்தித்து வெற்றி பெற்றார். ஏன் இன்றைக்கி ரஜினி கூட பல நேரங்களில் அரசாங்கம் மிக சரியாக செய்கிறது இது இப்படி போய் சொல்கிறாங்க, அது அவங்களால அது எதிர்த்து சொல்ல முடியாது. அதனால் ஸ்டாலினே சொல்லிட்டார், ஒரு இது இருமொழி திட்டம் வரும்பொழுது நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன்ட்டு வேறு யார் வேணும். அதை விட அதுக்கப்புறம் அரசியல் பண்ணுறாரு, அது வேறு விஷயம். ஒரு கனிமொழி எம்பி, அவர் வர்ற ரூட்டே எல்லோரும் வர ஜென்ரல் பொது வழி அல்ல. அந்த வழியில் அப்படி ஒரு கேள்வி கேட்குறதுக்கு ஆளே இருக்காது. அப்படி ஒரு நீங்கள்லாம் இந்தியரான்னு கேட்குற அளவுக்கு எந்த ஒரு இது இருக்காது. இல்லை ஆளே இல்லாமலேயே வந்து அந்த இடத்துல வந்து பேசியிருப்பாங்க அல்லது சொல்லியிருப்பாங்க. அவங்க எந்த ஒரு ஆர் யூ இந்தியன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இந்தியர் தானே அப்படின்னு இருப்பாங்க. ஓகே, ஸோ என்னென்னா திமுக பாஜக கூட்டணி அமைன்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் அப்போ அதையெல்லாம் அரசியலாக்கி அது எதுக்கு பண்ணாங்கன்னு சொல்கிறேன் நான். கனிமொழி அங்கே சும்மா போனாக்கா எதுக்கு பேசுனாங்கன்னு வரும். இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்காக சொல்ல போனோம் பேச போனோம்னாக்கா அந்த அம்மா சபதம் எடுத்திருக்குது. அடுத்த முறை ஆட்சி அமைக்கிறதுக்கு பாஜக ஒருங்கிணைக்கிறது முயற்சிக்கிறேன், அந்தம்மா ஒரு வழியில் வேலை செய்து. இப்போ இங்கே போகக்கூடிய ஊடகங்களுக்கெல்லாம் பொய்யே சொல்லு, கேட்டாக்க இதற்கு பதில் சொல்ல முடியுமா, வேண்டுமானால் என் மீது வழக்கு போடுங்க, எது சொன்னாலும் வழக்கு போடுங்களா, யார் எப்போ எப்படி போடுறதுங்க. பிளான் பண்ணி அப்படி ஒரு பயிற்சி கொடுத்து அனுப்புகிறாங்க ஊடகத்தில் பாருங்க, வராங்க எல்லாம் பேசுறது பொய். ஆனால் இப்போ கேட்டால் பதில் போய் எனக்கு விளக்கம் கொடு, இல்லை நான் கோர்ட்டுக்குப்பா. அப்ப இது யார் பதில் சொல்றது? ஸோ எல்லா விதமான விஷயங்களையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அத்தனை ஆச்சமின்னு சொல்லியிருக்கிறீங்க. சந்தேகம் இல்லாமல் நான் உங்களுக்கு மீண்டும் பேசுவேன். நான் வந்து யாருக்கும் அடிமை இல்லை, யாருக்கும் எஜமானன் இல்லை, அண்ணாவே வழி போகிறவன் நான். எனக்கு பெயர் அண்ணா தான் வச்சுது, சமரசம்னு. இயற்பெயர் கிருஷ்ணன். காவேரிப்பட்டினத்தில் திராவிட நாடு கொள்கையை கைவிட்டுட்டு அண்ணா வர்றாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி ஏன் திராவிட நாடு கொள்கையை அண்ணா கைவிட்டார் என்பதற்கு விளக்கம் கொடுத்து பேசுகிறேன். அந்த பேச்சை கேட்ட அண்ணா அவர்கள் அங்கிருந்து மேடைக்கு வந்து மீண்டும் ஒரு முறை பேச சொன்னார். அவர் முன்பு இதை பேசினேன், திராவிட நாடு ஏன் அண்ணா கைவிட்டார், எப்படி இருக்க வேண்டும் என்று நம்புகிறார் எண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால், நான் சொல்ல வேண்டியது என் தம்பி மிக அற்புதமாக சொன்னார், மத்திய அரசும் மாநில அரசும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி ஒரு சமரசமான அணுகுமுறை யோசனையை சொல்லியிருக்கார். இனி அவர் சமரசம் என்றே அழைக்கப்படுவார்னு நான் கேட்காம எனக்கு பேர் வச்சது. நிச்சயமாக ரொம்ப அந்த அடிப்படையில் நிச்சயமாக அடுத்த முறை அதிமுக ஆட்சி அமைக்கும். எந்த காரணத்தை முன்னிட்டும் யாரும் மற்ற எவரும் ஆட்சி அமைப்பதற்குரிய தகுதியை பெறவில்லை. அது காலம் வரும், இதுவே இருக்குதுன்றது வேற. நாங்கள் சொல்கிறோம் 100 ஆண்டு வரும் எப்படி இருக்குன்னு, அது வேறு விஷயம். தகுதியை வளர்த்து கொண்டவர்கள் வரலாம், அந்த தகுதியை இதை எதிர்த்து தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை. இப்போது ரொம்ப பொறுமையாக நிதானமாக காலம் எடுத்துக்கொண்டு பல விதமான செய்திகளுக்கு ரொம்ப பொறுமை பதிலளிச்சிங்க. இந்த கொடி பறக்கிற நிகழ்ச்சி உங்களுடைய வருகையினையும் கருத்தையும் பதிவு செய்திருக்க மிக்க நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிற நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுமாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.